கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் என்கிற எஸ் ராமானுஜம் நமது தமிழக கும்பகோணத்தில் பிறந்து உலகையே கணக்கில் கலக்கி எடுத்த கணித ஞானி இவர் தன்னுடைய பதினாறாம் வயதிலேயே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தேற்றங்களை படித்து கரைத்து குடித்தவர் எனவே பேராசிரியர்களால் கற்பிக்கப்படாத மேதையாகவே இவர் வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கும் இடைப்பட்ட நான்கே ஆண்டுகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய கணித தேற்றங்களை கண்டுபிடித்து தந்தவர் இவர் இதற்கும் இவரது பத்தாம் வயதில்தான் இவருக்கு கணக்கு அறிவே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ராமானுஜத்தின் பால்ய வகுப்பறையிலே ஒரு நாள் பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார் கணக்காசான் எந்த ஒரு எண்ணையும் கொண்டு அதே எண்ணால் வகுத்தால் விடை ஒன்றுதான் வரும் சொல்லிவிட்டு எடுத்து காட்டினார் அந்த புத்திசாலி கணக்காசான் இதோ பாருங்கள் சிறார்களே மூன்று பழங்கள் இருக்கின்றன அதை மூன்று பேருக்கு சமமாக பகிர்ந்து கொடுத்தால் என்னவாகும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பழம் கிடைக்கும் ஆக புரிந்து கொள்ளுங்கள் மூன்றை மூன்றால் வகுத்தால் கிடைப்பது ஒன்று இப்படி ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பழங்களை பகிர்ந்தளித்தாலும் அப்போதும் கிடைப்பது ஒன்றுதான் ஆக ஆயிரத்தை ஆயிரத்தால் வகுத்தால் கிடைப்பது ஒன்று சொல்லிவிட்டு மீண்டும் தேற்றத்தை நினைவுபடுத்தினார் ஆசான் எந்த ஒரு எண்ணையும் அதே எண்ணால் வகுத்தால் விடை ஒன்றுதான் புரிகிறதா எல்லோரும் புரிகிறது என பூரிப்புடன் தலையாட்ட சிறுவன் ராமானுஜம் மட்டும் புரியவில்லை என தலையசைத்து மறுத்தான் இன்னுமா உனக்கு புரியவில்லை இப்படி அழுத்துக்கொண்ட ஆசானிடம் எழுந்தான் கேட்டான் அந்த சிறுவன் ராமானுஜம் நீங்கள் சொல்லுவது எல்லா எண்களுக்கும் பொருந்தாது சார் பொருந்தாது என கேட்டவுடன் போய் நின்று விட்டார் ஆசான் விளக்கினான் சிறுவன் ராமானுஜம் சார் உங்கள் எடுத்துக்காட்டையே எடுத்துக்கொள்வோம் மூன்று பழங்களை மூன்று பேருக்கு கொடுத்தால் ஆளுக்கொன்று ஆயிரம் பழங்களை ஆயிரம் பேருக்கு கொடுத்தால் ஆளுக்கொன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு பழத்தையும் கொடுக்கவில்லை என்றால் என்னவாகும் ஆளுக்கொன்று வருமா கேள்வி போட்ட குட்டி அணுகுண்டிலே புரியாமல் நின்ற ஆசானிடம் மேலும் புரிய வைத்தான் அந்த பொடியின் ராமானுஜம் பூஜ்ஜியம் பழங்களை இப்படி பகிர்ந்தளித்தால் ஒன்று எப்படி வரும் பூஜ்யம் அல்லவா வர வேண்டும் ஆக பூஜ்யத்தை பூஜ்யத்தால் வகுத்தால் ஒன்று வராது ஒன்றுமே வராது முடித்தான் அந்த பத்தே வயதான சிறுவன் ராமானுஜம் உங்கள் சூத்திரத்தை மாற்றி எழுதுங்கள் இதோ எண்களின் முடிவற்ற தன்மையை கண்டுகொண்ட ராமானுஜத்தின் இறை ஆளுமை சிந்தனைகள் மனிதனின் மிக பெரிய உள்நோக்கமே கடவுள் இறைவன் பற்றிய சிந்தனைகளை வெளிப்படுத்தாத எதையும் நான் சமன்பாடாக ஏற்றுக்கொண்டதில்லை இப்படி கணிக்கிறார் இந்த கணித மேதை ராமானுஜம் ஆம் ஒருவன் தன் ஆன்மாவுக்குள்ளே ஒரு புலவனாயிருந்தால் ஒழிய கணித மேதையாகிவிட முடியாது ஓர் உன்னத கணித மேதை ஒன்று நிறுவப்பட முடியாத சமன்பாட்டை உருவாக்குகிறான் அல்லது அப்படிப்பட்டதொன்றை உடைத்தெறிகிறான் வெற்றியாளர்கள் அசாதாரணமாக மாற முயற்சிப்பதில்லை மாறாக அசாதாரணமான காரியங்களை முயற்சிக்கிறார்கள் மனிதா உன் வாழ்க்கை கணக்கின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் இருக்கின்றன ஒன்று சிந்திக்காமல் செயல்படுகிறாய் அல்லது செயல்படாமல் சிந்திக்கிறாய் உணர்ந்து கொள் நண்பா வெற்றியாளர்கள் அசாதாரணமாக மாற முயற்சிப்பதில்லை மாறாக அசாதாரணமான காரியங்களை முயற்சிக்கிறார்கள்